அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு ரெண்டு டாபிக் பார்க்க போகிறேங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டே இருந்தீங்க, எங்க அந்த எஸ்விபி பேங்க், அதாவது சிலிகான் வேலி பேங்க் வந்து எப்படி தான் தன்னுடைய பங்கு மதிப்புகளை இழந்தாங்க, ஏன் அந்த பேங்க் வந்து டோட்டலாக அந்த கொலாப்ஸ் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்ன, இதில் அமெரிக்காவுடைய பங்கு எந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமும், அதைத் தொடர்ந்து யூரோப் யூனியனுடைய ஒட்டுமொத்த பேங்க்குமே வந்து கிட்டத்தட்ட சரிய தொடங்கிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுவிஸில் இருக்கிற மிக ஒரு முக்கியமான பேங்க்கு, பைக் சோசை, மைக்கேல் சோசை, கார் சோசை, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து கிரெடிட் சோசை அப்படின்னு சுவிட்சர்லாந்தோட பேங்க் ஒன்று, அந்த பேங்க் தன்னுடைய மொத்த பங்குமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும், அது இல்லாமல் அங்கே இருக்கிற கடன் நிலவரங்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, சவுதி சொன்ன ஒத்த வார்த்தையில் அங்கே சுவிஸ்னுடைய பேங்க்கும் சரி யூரோப்பியனுடைய பேங்க்கும் வந்து ஏன் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்றும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய வணக்கம். காரணம் என்ன அப்படின்னா, என்னடா லொக்கேஷன் மாறிடுச்சு, அவுட்டோரில் இருந்த ஆள் திடீர்னு உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. 6:30 மேலே போய் வீடியோ எடுத்துங்க, ட்ரை பண்ணேன். ஒரு பாதி வீடியோக்கு மேலே எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரொம்ப இருட்டாயிடுச்சு. சரி, நைட்லேருந்து உங்களும் பயமுறுத்த வேணாம், நீங்களே ஏற்கனவே பயந்துட்டுருக்கீங்க, ஒருவேளை நான் வந்து உங்களை பயமுறுத்திட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் வாய் மூஞ்சி மட்டும் தெரியாமல் வாய்ஸ் மட்டும் தெரிஞ்சுன்னா எதுக்குடா கஷ்டம்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த இடம் என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. கோழி குஞ்சு வளர்ப்பு இருக்கு இல்லையா, கோழி குஞ்சு வரப்பில் மொதல் ஒரு 15 நாள் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு ஹீட் வார்ம்அப் என்ன, பொறிச்ச அடுத்த நாளே, கோழி குஞ்சு பொறிச்ச அடுத்த நாளே இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி விடும்போது அதுக்கு தேவையான வார்ம்அப் இருக்கு இல்லையா, அதாவது 34லிருந்து 36-38 டிகிரி செல்சியஸ் இதில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த கோழி குஞ்சு வளர்ப்புக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த ரூமில் இங்கே வந்து பேசுகிறேன் நான். இந்த ரூமில் இன்னும் கோழி குஞ்சு வராதனால நம்மளுக்கு ஒரு சாதகமாக போச்சு, நான் டக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வளர்த்துருந்தோம், அதுக்கப்புறம் பிராய்லர். பாருங்க, நான் திருப்பி நான் எங்கே பேச வந்தேன், எங்கே போயிட்டே இருக்கிறேன். இன்னொன்று அது தேவையில்லை நம்மளுக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை பற்றின முழு டீட்டெயில் நான் சொல்ல தயாராகிறேன். இப்போ நம்ம மெயினாக நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நார்மலாக எஸ்விபி பேங்க்கோட கொலாப்ஸ், அதாவது பேங்க் கிரிப்டுக்கான முக்கிய காரணத்தை இன்னும் நீங்கள் சொல்லாமே இருக்கீங்க, ஒரு வரியிலே கடந்து போயிட்டுருக்கீங்க. அதுக்கான முக்கிய காரணங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. முதல்ல அந்த டீட்டெயிலும், அதே மாதிரி இன்றைக்கி யூரோப் யூனியனே மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகக்கூடிய இன்னொரு பேங்க்கோட டீட்டெயிலை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துடலாம். இப்போ அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நார்மலாக அப்படி கேஷுவலான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய சொத்து பத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேங்க்கில் போய் வச்சு அங்கே பெரிய அளவுக்கு நிதிகளை கடனாக வாங்குவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களே ஹவுசிங் லோன்லேருந்து மற்ற லோன்லாம் வாங்குறீங்கள, அந்த லோனுக்கான வட்டி விகிதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. அதுவே பேங்க்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் பத்திரங்களை வெளியிடுவாங்க. அந்த கடன் பத்திரங்கள் எதுக்காக அப்படின்னாங்கன்னா, அந்த பேங்க்கோட ஸ்திரத்தன்மை, அந்த பேங்க்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணுறதுக்காக. அப்படி அதிகம் பண்ணுறதுக்காக ரெண்டு விதமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு பேங்க். ஒன்று வந்து என்னென்னா, 2 வருஷம் 3 வருஷ பாண்டு, இன்னொன்று வந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பாண்டு. எந்த ஒரு பேங்க்கு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்டர் அதிகமாக கிடைக்கிறாங்களோ, அதை கடன் பத்திரங்கள் அதிகமான பேர் வந்து வாங்குறாங்களோ, அந்த பேங்க்கோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்திரத்தன்மையாக இருக்கும். அதுக்கான இன்னொரு காரணங்கள் என்னம்னா, 15 வருஷம் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அதனால் அதை நம்பி நம்ம எங்கனாலும் பண்ணலாம், 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கொடுத்துடலான்ற ஒரு தைரியத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எஸ்விபி பேங்க்கும். எஸ்விபி பேங்க்கில் இந்த லாங் டைம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் 50% மேலே இருந்தாங்க. அந்த 50% மேலே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஒரே சமயத்தில் எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான், ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலைவாசி உயர்வு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த விலைவாசி உயர்வுனால ரஷ்யா உக்ரைன் வாரினால இங்கே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது அமெரிக்கா தான். அமெரிக்கா ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட பேங்க்ஸ் கொலாப்ஸுக்கும் ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடைக்கு சம்மந்தமே இல்லை, அவங்கள உடனே ரொம்ப பெருமையாக பேசிக்க வேண்டாம், ரஷ்யானாலாம் கிடையாது அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கி அமெரிக்கா சொல்லியிருக்கு. அமெரிக்கா சொல்லுதோ சொல்லலையோ நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லை. அவங்க இவர்கள் போடப்பட்ட பொருளாதார தடையினால், அந்த விலைவாசி உயர்வுனால அடிக்கடிக்கு அந்த பேங்க் வட்டி விகிதங்கள் உயர்த்திட்டே இருக்கிறாங்கல்ல. அப்படி வட்டி விகிதங்கள் உயர்த்தும் போது என்னாச்சுன்னா, திரும்பி நான் இன்வெஸ்டாக என்ன நினைப்பேன், இப்போ ஹவுசிங் லோனோ மற்ற லோனோ வாங்கி அந்த அமௌண்ட்டை எடுத்து, இந்த அமௌண்ட்டை எடுத்து தான் அந்த 15 வருஷ பாண்டுக்கு போடுறேன். ஏன் அந்த 15 வருஷ பாண்டு நான் திரும்பி போடுறேன்னா, அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல நினைக்கிறேன். அதிகமான வட்டி, இங்கே 30 காசு 40 காசு வட்டிக்கு வாங்கிட்டு இருந்த பணத்தை அங்கே 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டில்
90 காசு, 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா வட்டிக்கு நான் திருப்பி ரிட்டர்ன் நான் எடுத்துப்பேன். அப்போ நம்மளுக்கு கெயின் வருது. இந்த கெயினை வச்சு பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, நிறைய லாபம் அடைஞ்சாங்க, அதை வைத்து கம்பெனியுமே ரன் பண்ணாங்க. இப்போ எஸ்விபி பேங்க்கோட 50%க்கு மேலே இருக்கிற முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் தான். சிலிக்கான் வேலியோட மிகப்பெரிய ஒரு சோர்சஸ் என்ன, ஐடி கம்பெனியும் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனிலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இந்த விலைவாசி ஏற்றத்தால் நிறைய பேர் வேலையின்மை இழக்கிறாங்க. ஏன்னா ஐடி கம்பெனியில் வேலை இல்லைன்றாங்க, இவங்களுக்கும் பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கல. அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற சமயத்தில் ஆளுங்க எடுக்கும்போது இவங்ககிட்ட பணம் இல்லை. அப்படி பணம் இல்லைன்னும் போது என்ன பண்ணுறாங்க, வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் சரி வித்ரா பண்ணாமல் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்கன்னா அங்கே தான் வட்டி விகிதத்தை உயர்த்துறாங்களே. அப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது அங்கேயும் வட்டி விகிதம் ஏற்று திரும்பி இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகி போச்சுன்னா இப்போ டோட்டல் லாஸ் ஆயிரும்ல. நம்மளுக்கு எதுக்கு பொழப்பு, நம்ம தான் நோகாமல் எத்தனை நாள் சம்பாதிச்சிருந்த நம்மளுக்கு திடீர்னு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே இந்த இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கால்குலேஷன் மைண்டு, இந்த கால்குலேஷன் மைண்டில் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து அங்கே கட்டிட்டு வேலையை விட்றோம், நம்மளுக்கு தேவலடா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்ரா பண்ணும்போது தான் இந்த எஸ்விபி பேங்கோட கொலாப்ஸுக்கு மிக முக்கிய காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பெருளவுக்கான ஐடி நிறுவனங்கள் 50% மேலே இந்த பேங்கை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. கொரோனா சமயத்தில் மிக குறைந்த வட்டிக்கு அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு யார் அதிகமாக லோன் கொடுத்தது அப்படின்னா இந்த எஸ்விபி பேங்க் தாங்க, அதாவது சிலிக்கான் வேலி பேங்க் தான். அந்த லோன் கொடுத்த அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2019-20 பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்ததுங்க. 56 பில்லியனுக்கு இருந்த அந்த டெபாசிட் 2021 பார்த்தீங்கன்னா 186 பில்லியன் அளவுக்கு டெபாசிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பேங்க் நம்பிக்கை வந்திருக்கு, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கொரோனா சமயத்தில் வேலைவாய்ப்பு இழந்த சமயத்தில் கூட தங்கிட்ட பணம் இருக்குன்னு நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை வந்தது. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு கண் கூட தெரிஞ்சிச்சு ரஷ்யா உக்ரைன் வாரில் ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ பேர்த்த வேலை வாய்ப்பு இழந்துருக்குறாங்க. இது எல்லாம் ஒன்று கூடி பார்க்கும்போது வட்டி விகிதங்கள் உயர்த்துறதுனால ஒவ்வொரு பேங்காக கொலாப்ஸ் ஆகிட்டு தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ரா பண்ணுறதுனால ஒவ்வொரு பேங்காக டோட்டலாக காலியாகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குல்ல, ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டேன் என்னடா நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா லோன் வாங்கினா கூட 1008 கையெழுத்து 1008 நடக்கிறோம், எப்படிதான் ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். ஓரளவுக்கு டீட்டெயில் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த கடன் பத்திரங்களை பற்றின ஏதாவது விளக்கங்கள் இருந்தது அப்படின்னா மீண்டும் நாளை விளக்க தயாராக இருக்கேன். ஸோ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அந்த எஸ்விபி பேங்க்கை சார்ந்து இருக்கிற மற்ற பேங்க்கெலாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காண ஆரம்பிச்சது. இதே தான் சேம் திங் தான். இப்போ நம்ம யூரோப் யூனியன் பக்கம் போயிடலாம். ஏன் அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் மிக ஒரு முக்கியமான பேங்க் என்ன, கிரெடிட் சொசைட்டி. அது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க், யூரோப் யூனியனுக்கு ஒன் ஆஃப் த ஹெட் பேங்க் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதை நம்பி நிறைய எங்கள் லோன் வாங்கி இந்த கீழே இருக்கிற பேங்கை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் சீனா வந்து இந்த சென்ட்ரலில் 2 நாடுகள் ஈரானும் சரி சவுதியும் சரி ஒன்றிணைக்கிறாங்க, அரபு நாடுகளை ஒன்றிணைக்கிறாங்க, வெஸ்டர்ன் நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காண வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம்ல. அதுக்கான முதல் அடி என்ன தெரியுமா, இங்கே சவுதியோட இன்வெஸ்டர்ஸ் 100 பில்லியனுக்கான தொகையை அந்த கிரெடிட் சோசியல் பேங்க்கிலிருந்து நாங்கள் வித்ரா பண்ண போகிறோம், எங்களுக்கு அந்த பேங்க் மேலே நம்பிக்கை இல்லை, காரணம் சுவிட்சர்லாந்து தன்னுடைய நடுநிலைமையை அதாவது நியூட்ரலிட்டியை கைவிட்டுட்டாங்க, வெஸ்டர்ன் நாடுகளை சார்ந்துருக்குறாங்க, அதனால் நாங்கள் எங்கள் எடுக்க போகிறோன்ட்டாங்க. ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், சிலிக்கான் வேலி பேங்க்கோட மொத்த அசட் எவ்வளோ சொன்னேன், 200 பில்லியன். அதே மாதிரி இதில் இது ஆக்சுவலாக 1 ட்ரில்லியன் வரைக்குமே இருக்குது. இந்த பேங்க் சாதாரண பேங்க்கில் நல்ல பெரிய அளவுக்கான பேங்க் தான். இதில் 100 பில்லியன் ஒன்றே அதில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை இழக்கிறாங்க. ஓகே பெரிய இன்வெஸ்டர், அதாவது முக்கியமாக சவுதி போன்ற இன்வெஸ்டரே அங்கே திடீர்னு பேக் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இதுவும் வந்து கீழே இறங்க ஆரம்பித்து விடும். லாங் பாண்ட் இருக்கிறவங்க எல்லாமே வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே நம்ம சீக்கிரமாக, ஏற்கனவே முதல்ல சொன்னோம்ல அதே சமாச்சாரம் தான் இங்கேயே வருது, நம்ம சீக்கிரம் நம்ம கிளம்புண்டா ஆளை விடுங்கடா சாமின்னு. உடனே யூரோப் யூனியனுடைய பங்கு சந்தைகள் மிக கடுமையாக வீழ்ச்சி வருது, யூரோப்பியனுடைய பேங்க்குகள் சரிய ஆரம்பித்தது, சுவிட்சர்லாந்தோட பேங்க் ஆட்டம் காண விட்டது. நான் என்ன எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 3 நாள் நான் தொடர்ந்து இந்த பேங்க் விஷயங்கள் அதான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே கிளியராக நடக்குது, எனக்குமே பரவாயில்லப்பா ஏதோ ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் எனக்குமே இருக்குது. அப்போ அடுத்த கொலாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட யூரோப் யூனியன் நெருங்கிருச்சு. இதில் யூகே பேங்க் என்ன நினைச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட நான் தப்புச்சேன்டா, அதாவது இந்த எஸ்விபி பேங்க் வந்து 1 பவுண்டில் ஈடுபட்டு அதை நம்ம டோட்டலாக தடுத்துட்டோம், பெருமூச்சு விடப்பட்டாலும் அடுத்தடுத்த பேங்க் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடுகளோட கூடாரங்கள் சம்பவ இடத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுதுங்க. சரி ஓகே, இதில் நம்ம இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லணும். யுஏஇனுடைய முக்கியமான அமைச்சர்
ஈரானுடைய முக்கியமான அமைச்சர் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட போகிறாங்க. அது இல்லாமல் இங்கே சவுதி என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஈரானில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா சவுதியோட இன்வெஸ்டர்ஸ் வந்து மொத்தமாகவே வெளியேறினாங்க அப்படின்னாங்கனாவே பெரிய ஆபத்து இருக்குங்க. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி அவங்களும் பதிலடிகள் ஏதாவது அமெரிக்காவும் பதிலடி கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். சம்பவ இடம் அப்படின்னா கலனியில் அவங்க பக்முட் பகுதி இருக்குல்ல. பக்முட் பகுதியில் நேற்றே ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப பெயினாக இருக்கணுமா கண்ணு தண்ணி விட்டு பேசிட்டார் இல்லையா. ஸோ அந்த பகுதியில் எந்த அளவுக்கான அனிமேஷன் சைடில் பாருங்கள், எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு ரஷ்ய படைகள் தாக்கல் நடத்துகிறாங்க, அதே மாதிரி அதிகமான ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட உக்ரைன் படைகள் முன்னோக்கி வருது இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு முன்னோக்கி வராங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக அனிமேஷனோட போட்டிருக்காங்க. இதில் அதிகமான வீரர்கள் வர வர கிட்டத்தட்ட 10,000 20,000 மேற்பட்ட வீரர்கள் தொடர்ந்து இழந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. உக்ரைன் தரப்பில் அதெல்லாம் இல்லைப்பா, எங்கள் பக்கம் வந்து அதிகமாக சாகலப்பா, உக்ரைன் தரப்பில் தான் அதிகமான பேர் வந்து சார், ரஷ்யா தரப்பில் தான் அதிகமான பேர் இறந்துட்டுருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அதிகமான அளவுக்கான வெடிமருந்துகள் தேவைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பக்மட் பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம டென்மார்க் அடுத்த கட்டம் அதாவது கிட்டத்தட்ட 600 மில்லியனுக்கான தொகையை உக்ரைனுக்கு செலுத்துகிறது. உக்ரைன் வந்து ரொம்ப ஒரு விஷயம் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நம்ம கூட இந்த நயலக்கை பயன்படுத்திக்கலான்னுக்குறாங்க. அதாவது இந்த உலகமே வந்து ஒரு தவறான பாதையை போயிட்டுருக்கு. உக்ரைனுக்கு உதவி செய்யலை அப்படின்னா உலகமே ஒரு ராங் எக்ஸாம்பிளாக மாறிடும், அதர்மத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எப்போ உக்ரைனுக்கு உதவி செஞ்சு உக்ரைனை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வில் பி கரெக்ட், அதர்வைஸ் த வேர்ல்டு வில் பி ராங் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட இப்படி சொல்லிக்கலாங்க, நீங்கள் எல்லாமே நம்மளே நம்மளுக்கு நம்மளே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கூட கேட்டுக்கலாம் நம்ம. அடுத்து மிக ஒரு முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா, வேர்ல்டு வார் 3 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நியூஸ் ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்னடா நிஜமாவே உலகத்தை 3rd உலகத்தை வந்துடுமா அப்படின்ற மாதிரி அமெரிக்கானுடைய யூஏஇ ஆளில்லா ட்ரோன் ஒன்று 56 மில்லியன் கிட்டத்தட்ட அதனுடைய செலவு பார்த்திங்க அப்படின்னா சார் அதனுடைய ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டு அந்த ஆளில்லா விமானம் அப்படின்னா கிரிமியா பகுதிக்கு மேலே எப்பவுமே ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் தான், சும்மா போய்ட்டு அடியே வேடிக்கை பார்த்துட்டு என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா உலக விமானங்கள் உலக வேலை ஏதாவது கிரிமியாவுக்கு மேலே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த வாட்டர் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் மேலே வந்து பறந்துட்டுருங்க. அப்போ ரஷ்ய விமானங்கள் என்ன பண்ணுது, கிரிமியா நோக்கி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திடீர்னு 2 SU-27 விமானம் உள்ளே வருது. டை யாரான்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம் டக்குன்னு நின்றுது. இது அது இல்லாமல் அது கண்ணு மூஞ்சி முன்னாடி போயிட்டு வேகமாக போனோடனே அந்த பின்னாடி இருக்கிற அந்த அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த வேகமான ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, நிலைக்குலையை வச்சு கீழே விழுந்து வெடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் மீடியாக்கள் இல்லை ஃபஸ்ட்டு அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அப்போலாம் இல்லைப்பா ரஷ்யா சுட்டே வீழ்த்திருச்சு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஹைலி டிஃபைன்டு மிகப்பெரிய சென்சார்லாம் இருக்குது, எதிரி ரேடார்கள் சுட்டால் கூட அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போயிருன்னு சொல்லிட்டு தான் அது அதிகமான அளவுக்கு சேல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதையும் தாண்டி எப்படா ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புலேயே கிட்டத்தட்ட ஆரம்பக்கட்ட செய்திகள் அதுதான் நிறைய ஊடகங்கள் எழுதினாங்க. ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரே பெருமூச்சாக இருந்தது, தூங்கி எழுந்தவொடனே அப்பாடா என்னது அமெரிக்காவுடைய யூஏ விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்திருச்சா, போடுறோம் 3rd உலகத்தை நம்ம சந்தோஷமாக படுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா, ஏன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா வச்சு அமெரிக்கா வச்சு நம்ம ஒதுங்கிக்கலாம் நம்ம பாட்டு பெரும்பாடுறான்னு எல்லா நாடும் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா இன்னொரு நாடு உள்ள வந்து நம்ம ஒதுங்கிக்கலாம் இல்லை, ஏன்னா உக்ரைன் ரொம்ப காலமாக நினைச்சிட்டு இருக்கிறது அதுதானே. ஸோ இன்றைக்கி அந்த சம்பவம் நடந்துச்சுரா சாமி ஆள விட்டு நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கை விடலான்னு கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி 100% நினச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கல நீங்களே கருத்துக்கலாம் சொல்லுங்கள். இந்த சமயத்தில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பாருப்பா சும்மா நீங்களாக ஒரு கற்பனையை கட்டிக்கிட்டு நாங்கள் தான் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்லாம் கட்டாதீங்க, எங்கள் விமானங்கள் வந்தது வேடிக்கை பார்த்தோம் தள்ளி நின்று பார்த்தோம் அவ்வளோதான், மற்றபடி உங்கள் விமானத்தினுடைய ஃபால்ட் என்ஜின் ஃபால்ட்டாக இருக்கலாம், கீழே விழுந்து வெடிச்சிருக்கலாம் இல்லை கீழே விழுந்து போயிருக்கலாம், எங்கள் மேலாம் குறை சொல்லாதீங்க. அதாவது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை 3rd உலகத்தை தொடங்கணும், ஏன்னா எல்லா பேங்க்குமே கொலாப்ஸு ஒன்றுமே இல்லை, இப்போ பைடன் நிர்வாகம் தப்பிக்கணும், அப்படி தப்பிக்கணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட டைரெக்டாக போர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யுத்தத்தினால தான் நம்ம பேங்க்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஒரு காரணத்தை கட்டணும், அந்த காரணத்திற்கு இந்த வார் வந்து தேடுறீங்க, அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம், அதையும் மீறி நீங்கள் தயார் அப்படின்னா நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்ல நியாயமாக தான் இருக்குது, பைடன் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அப்படி விழி பிதுங்கி அந்த விழி வந்து கீழே உள்ள அளவுக்கு முட்டி மோதிட்டுருக்கு. இது காரணங்களை தேடணும், இப்போ எங்கள் ஒரு பேங்க் 2 பேங்க்னா பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 20 பேங்க்ல இன்றைக்கி 4வது பேங்க் காலி ஆயிடுச்சு, அடுத்து இன்றைக்கி இன்னும் ஒரு 2-3 இப்போ சனி ஞாயிறா சனி திங்கக்கிழமை 6வது பேங்க் கிட்டத்தட்ட 6-7 பேங்க் டோட்டலாக பேங்க் கரப்ட் ஆக போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரணம் போர் தொடங்கிட்டு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க, ஆனால் அமெரிக்கா தரப்பில் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டடு, இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும்
அப்போ சம்பவத்தை பாருன்னு இருக்காங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள், 100% அவங்க தாங்க பண்ணாங்க, நீங்கள் எதுங்க பண்ணுறீங்கன்ற அளவுக்கு உக்ரைன் தரப்பில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக முடிச்சிருங்க, நான் நிறைய சொல்லணும்னு வந்தேன். நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்தலாம் என்ன 23 புலிகேஷோட அப்டேட்டோட முடிச்சிக்கலாம். நம்ம 23 புலிகேஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அம்மே ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பழைய அம்யூனிஸ் வெடி மருந்துகள் இருக்குல்ல அதெல்லாம், அதாவது எக்ஸ்பிரி டேட் ஆகிடுச்சு. இப்போ சாக்லேட்டு மற்றெல்லாம் எக்ஸ்பிரி டேட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி அம்யூனேஷன் எக்ஸ்பிரி டேட்டை இருக்கிறத கொண்டு வந்து வீரர்களுக்கு கொடுத்து பயன்படுத்த வைக்கிறாங்களாம். இந்த எக்ஸ்பிரி டேட்டை கொடுத்து பயன்படுத்த சொல்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, வீரர்களுக்கு பாதுகாப்பின்மை, அதுவும் இல்லாமல் பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஃபார் டேவுக்கு 30,000 ரவுண்டு யூஸ் பண்ணுவாங்களாம், இப்போ ஃபார் டேவுக்கு 10,000 ரவுண்டு தான் யூஸ் பண்ணுறாங்களாம். இன்னும் அடுத்து போக போதுனா 5,000 ரவுண்டு வர்றதுக்கே கஷ்டம். அதனால் ரஷ்யாவில் வெடி மருந்து இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு 23 புலிகேசியை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட வெடி மருந்து இல்லாமல் தடுமாறுறாங்க, இன்றைக்கி வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பயங்கரமாக நிறைய வெடி மருந்து, இப்போ உக்ரைனே வேணா வேணான்னு கூட கொண்டு போய் கொட்டி தள்ளுறீங்க. ஒரே அடியாக அடிச்சிங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிடலாம், இழந்த பகுதியை பிடிச்சிக்கலாம் இல்லை, ஒன்று அதையாவது பண்ணலாம். 23 புலிகேசி மிஸ்டர் 23 புலிகேசி நீ தான் பெரிய அளவு கண்டுபிடிச்சிங்களா, அதையும் கொடுங்கடானா, அதையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 1-9 அந்த ஐடியா மட்டும் ஆமாம்மா, வெடி மருந்துகள் பற்றாக்குறை இந்த கதையெல்லாம் விட்டு உலகத்தை நம்ப வைப்பாங்க, மற்றவங்க நம்புவாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வழக்கமாக ஒரு படத்துக்கு ஒரு காமெடி வேணும் அப்படின்ற மாதிரி, இந்த வீடியோவுக்கு ஒரு காமெடி வேணும் அப்படின்னா அது 23 புலிகேசி தான், வேறு வழியே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கே ஒரு செய்தி நம்ம சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பழைய காலத்துக்கு மாறி இருக்கிறது யூகே. இதுக்கு முன்னாடி பென் வேலன்ஸ் அவர்களை நம்ம 15 பின்னோக்கி போயிட்டோம், ஆயுத பற்றாக்குறை வெடி மருந்துகள் இல்லைன்னு சொன்ன பென் வேலன்ஸ் அவர்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அட் ப்ரெசன்ட் யூகேவோட மிலிட்ரியில் வெறும் 75,000 பேர் தாங்கிறாங்களா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எப்படி பெருக்க போகிறாங்கன்னு தெரியல, அவங்களே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இவ என்ன பண்ண போகிறாங்க, வெறும் 75,000 வீரர்களை வச்சு தான் வாய்ஸ் அவுட் ஆல் விட்டுட்டு இருக்கிறாங்கிற மாதிரி யூகேவோட ஆர்டிக்கலும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க வெடி மருந்துகள் அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு சம்பவம் மட்டுங்க லாஸ்ட் டைம், அதாவது இத்தனை நாள் வந்து யூரோப் யூனியன் வந்து ஹுரே ஹுரேன்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க, எதுக்காக தெரியுமா, நான் வந்து $60 உள்ள கிட்டத்தட்ட இந்தியாவை வாங்க வச்சிட்டோம், $60 வாங்க வச்சிட்டோம் குரூட் ஆயில் அப்படின்ற மாதிரி பெரிய சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. கேக்கெல்லாம் ஊட்டி கொண்டாடிக்கிட்டாங்கல்ல, இன்றைக்கி இந்தியா தரப்பில் நான் சொன்னாங்கன்னா ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்ட்டாங்க, இந்த வேலையை நிறுத்துங்க, நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ விலை வாங்குறோன்னு யாருக்குமே தெரியாது, இது எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள டீலிங்கு. $60 வாங்குவது என்பது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல், இது G7 இருக்கட்டும் இல்லை வந்து US-னுடைய அறிக்கையை வந்து நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரஷ்யா வெளியுறவுத்துறை தரப்பில் வந்து நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பல, அது இந்தியாவை பார்த்து சொல்லிக்கிட்டோம்ட்டாங்க, இனி இந்தியா வந்து கிளியராக சொல்லிட்டாங்க இது அவங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னா நாங்கள் சொல்ல வரல, பட் நாங்கள் இது தான் நாங்கள் வந்து $60 வாங்கலப்பா, பட் குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்செல்லாம் நன்றி, வணக்கம்.